தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜியோல பாத்தீங்கன்னா இப்போ அனைத்து விதமான பகுதிகளுக்கும் 4G நெட்வொர்க் அவங்க வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட 2G கிடையாது, 3G கிடையாது, 1 and only 4G நெட்வொர்க் மட்டும். அனைத்து விதமான பகுதிகளுக்கும் அதாவது இந்தியாவில் உள்ள ஒரு மூலை முடுக்குகளிலும் இந்த ஜியோ 4G ஆனது பரவி இருக்கு. சோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனமா இது வளர்ந்திருக்கு. சோ இதல பாத்தீங்கன்னா 5G நெட்வொர்க் கூடிய விரைவில் கொண்டு வர போறாங்க. அதுக்குண்டான டெஸ்டிங் அதாவது டெஸ்ட் பண்ற வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. சோ இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கூடிய விரைவில் நம்ம ஜியோவோட 5G நெட்வொர்க்க அனுபவிக்கிறதுக்கு காலம் வந்தாச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முகேஷ் அம்பானி அவர்கள் இதை தெரிவிச்சிருக்காங்க. ஜியோ பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் கார்ட் 5G நெட்வொர்க் உருவாக்கி வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே இந்த 5G நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றதுக்காக இது உருவாக்குறது. இந்த மாதிரி செய்யறதுனால உலக தரம் வாய்ந்த 5G நெட்வொர்க்கை இந்தியாவில் உருவாக்குறதுக்கு ரொம்ப வழிவகையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த நெட்வொர்க் நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா 4G விட 5G ஆனது ரொம்பவே ஸ்பீடாவே இருக்கும். சோ முற்றிலுமே இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட இந்த 5G நெட்வொர்க் அதாவது ஸ்பெக்ட்ரமா இருந்தாலும் சரி 5G டவர்ஸ் இருந்தாலும் சரி அனைத்துமே இந்தியாவிலேயே உருவாக்கப்பட உள்ளது. சோ இந்த வேலைப்பாடுகள் அனைத்தும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்படும் அப்படின்னு முகேஷ் அம்பானி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ நம்ம நாட்டோட வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ ஜியோ நிறுவனத்தின் தலைவரான முகேஷ் அம்பானி அவர்கள் 5G நெட்வொர்க்கை நம்ம உருவாக்கி அந்த தொழில்நுட்பத்தை இந்தியா ஃபுல்லா ஃபர்ஸ்ட் உட்புகுத்தலாம், அதுக்கப்புறம் இந்த தொழில்நுட்பத்தை வெளிநாட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளுக்கும் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா கல்வி, நிதி, ஸ்மார்ட் சேவைகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் அனைத்துக்குமே இந்த 5G நெட்வொர்க் ஆனது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. சோ உங்களுக்கு தெரியும் 33,737 கோடிய கூகுள் நிறுவனமானது ஜியோ நிறுவனத்துல முதலீடு செஞ்சிருக்காங்க. 5G நெட்வொர்க் வந்தா உங்களுக்கு எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எனக்கு கமெண்டா தெரிவிக்கலாம். சோ இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.